பையன் கேட்டா தமிழ்நாட்டுல 4000 நூலகம் இருக்கு 7000 டாஸ்மாக் இருக்கு நான் படிக்கவா குடிக்கவா இல்ல இனி படிக்க விடாமல் குடிக்கவா இப்படி தூக்கி போட்டு அடிக்கவா என்று கேட்டான் தூக்கி போட்டு அடிக்கத்தான் சீமானின் தம்பிகளாக வந்திருக்கிறோம் தூக்கி போட்டு அடிக்க வரா வருவோம் வர்றன்னைக்கு திண்டுக்கல்ல பெரிய பூட்டு தயாரிக்க தொழிற்சாலை அந்த பூட்டு தயாரிக்க தொழிற்சாலையில 7100 டாஸ்மாக்கும் பெரிய பூட்டு போடுறோம் பூட்டு போட்டு காலி பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல டாஸ்மாக் இருந்துச்சோ அந்த இடத்துல காமராஜர் நினைவு நூலகம் கட்டுறோம் படிக்க வைக்கிறோம் இது வரைக்கும் குடிக்க வச்சா நாங்க படிக்க வைக்கிறோம் அப்ப சாராயத்துக்கு அப்ப மதுவுக்கு அதுக்கு தான் கல்லு தண்ணங்கள்ல பணங்கள்ல பணங்கள்ல குடிச்சு இது வரைக்கும் செத்தவனே கிடையாது ஒரு பண கல்ல குடிச்சா 48 ஒரு பண கல்லை 42 நாட்கள் குடித்தா தீராது நோயும் தீரும் அன்னைக்கு நம்ம பாட்டனும் பூட்டனும் கல்லு குடிச்சா 14 பிள்ளை பத்தா இன்னைக்கு கோட்டு குடிச்சு ஒத்த பிள்ளைக்கு வைக்கலாம போயிட்டான் அன்னைக்கு ஒரு சின்ன வீடு சாணி போட்டு மொழி இருப்பான் அங்கதான் அடுப்படி அங்கதான் கிச்சனு அங்கதான் பெட்ரூம் எல்லாமே அங்கதான் அந்த பத்துக்கு பத்து அறையில பெட்டு கிடையாது பாய் கிடையாது ஒரு ஓலை பாயில 14 பிள்ளை பத்து 14 பிள்ளைக்கும் பேர்காலம் பார்த்து பேர்காலம் பார்த்து பேரம் பெத்தி எல்லாம் கொஞ்சம் குழவி 14 பிள்ளைய வளர்த்துருத்தான் இன்னைக்கு மகனுக்கு தனியார மகளுக்கு தனியார அப்பாவுக்கு தனியார அம்மாவுக்கு தனியார விருந்தால் வந்தா தனியார இவ்வளவு பெரிய பெட்டை போட்டு ஒத்த பிள்ளைக்கு நகிட்டுருது காரணம் என்ன இந்த டாஸ்மாக்கு பத்து மணியான டிவி திறந்தா ஐயோ பேர பிள்ளைகளா தமிழ்நாட்டுல காவிரில தான் தண்டியிலன்னு பார்த்தா உங்ககிட்ட தண்டியிலே நம்ம சேலம் சிவராஜ் தாத்தா பேசுறாரு முடிஞ்சுட்டான் ஒரு தலைமுறை அழிச்சுட்டான் ஊர் ஊருக்கு ஐவிஎஃப் ஊர் ஊருக்கு ஆன்லைன் குறைவு மருத்துவமனை ஊர் ஊருக்கு இலவச இது ஊர் ஊருக்கு கரு உருவாக்க மருத்துவமனை ஏ செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் காரணம் என்ன இந்த டாஸ்மாக் அம்மையார் ஜெயலலிதா ஏ யார் அவன் லுச்சா பேல ஆமா ஆமா அப்படியே பொங்கி தள்ளிடுவீங்க அதாவது அடிப்படை அரசியல் அறிவற்றவர்கள் ஒரு கூட்டம் நடக்கும் போது பக்கத்துல கூட்டம் வந்தா வண்டி ஆஃப் பண்ணா அடிப்படை அரசியல் அறிவு இருக்கணும் அறிவு கட்ட முட்டாள்களுக்கு என்ன தெரியும் முட்டாள்களுக்கு அப்ப இதை இந்த இந்த அரசியலை யார் கற்றுக் கொடுப்பா ஸ்டாலின் வந்து பேசுவாரா மணிப்பூருக்குரிய எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுவாரா உங்கள் மண்ணில் என்ன விளையுமோ அதுதான் உங்களுக்கு பயன்படும் இந்த மண்ணில் கோதுமை விளையாதா கோதுமை நமக்கு ஒத்துக்காது இங்க என்ன விளையும் இங்க அரிசி விளையும் இங்க சாம தின குதிரை வாலி விளையும் அதான் நமக்கு உடம்பு ஒத்துக்கும் அன்பிற்குரிய மக்கள் நம் சாதாரண இடக்கூட்டம் அல்ல இந்த உலகத்தில் அமெரிக்க தேசம் வெறும் ஆப்பிள் பழங்களும் பார்லி மட்டும்தான் விளையும் அமெரிக்க தேசம் ஐரோப்பிய தேசம் வெறும் காய்கறியும் பழங்கள் மட்டும்தான் விளையும் அரேபிய தேசம் பேரிச்சை மட்டும்தான் விளையும் பஞ்சாபி தேசம் கோதுமை மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும் கேரளாவிலே ரப்பர் தோட்டமும் தென்னை மரமும் தான் இருக்கும் கர்நாடகாவிலே கர்நாடக பொன்னியும் மிளகாய் மட்டும்தான் இருக்கும் ஆந்திராவிலே ஆந்திர மிளகாயும் ஆந்திர பொன்னியும் தக்காளி மட்டும்தான் கிடைக்கும் உலகத்திலேயே ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் ஒரே ஒரு தேசத்தில் மட்டும்தான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாக்காய் சுரைக்காய் மாங்காய் தேங்காய் தனியங்காய் பூசணிக்காய் எல்லாம் கிடைக்கும் திராட்சை பழம் இங்க உற்பத்தி செய்ய முடியும் கேரட் பீட்ரூட்டா அயல்நாட்டு காய்கறி கேரட்டின் பீட்ரூட்டின் எல்லாம் உற்பத்தி செய்ய முடியும் சவுச்சவ் இங்க விளைவிக்க முடியும் ஆப்பிள் ஊட்டியில ஆப்பிளை உற்பத்தி செய்ய முடியும் ஆரஞ்சு பழத்தை இங்க விளைவிக்க முடியும் என்ன விளைவிக்க முடியாது உப்பு தேவைக்கு அதிகமா இருக்கு நிலக்கரி இருக்கு ஹைட்ரோ கார்பன் மீத்தன் இயற்கை எரிவாயு நிலக்கல் நிலத்துள்ள இருக்கு நரிமணத்துல பெட்ரோல் இருக்கு எண்ணெய் இல்ல வந்துட்ட 800 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை அரணாக இருக்கு 870 கிலோமீட்டர் கடற்கரை சாலை சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம கிட்ட பாதுகாப்பு அரணா இருக்கு நெத்திலி மீன் வண்ட மீன் வாழ மீன் என்று எண்ணற்ற மீன் வகை நம்ம கிட்ட இருக்கு எண்ணெய் இல்ல என்ன இல்ல எல்லாம் இருக்கு வண்டல்மண் கரிசல்மண் செம்மண் எல்லாம் இருக்கு அறிவு சிறந்த இளைஞர்கள் 2 கோடி இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறா உலகத்திற்கு அறிவியலை கற்றுக் கொடுத்த பேரறிஞர் நம்முடைய ஐயா அப்துல் கலாம் பிறந்த இனம் இந்த இனம் என்ன இல்ல வந்துட்ட இந்த உலகத்துக்கு செயற்கைக்கோள் மனித மூளையை விட மிகச்சிறிய செயற்கைக்கோளை செஞ்சு நாசா அனுப்பிட்டான் நம் தம்பி ரிஃபா சாருக்கு 12வது படிச்சவன் உலகத்தின் அறிவு சிறந்த ஆளுமைகள் இருக்கிற இனம் என்ன மட்டும் இல்ல நல்ல ஆத்தாப்பனுக்கு பிறந்தவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்ல வேற எல்லாம் இருக்கு வேற எல்லாம் இருக்கு